வங்கியில் பெற்ற கடனுக்காக வீட்டை ஜப்தி செய்ய சென்ற மண்டல துணை வட்டாட்சியர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் திருச்சியில் அரங்கேறியுள்ளது. திருச்சி காஜாமலை பகுதியில் ஏசிஎல் என்ற மென்பொருள் நிறுவனத்தை பக்கிரிசாமி கார்த்திகேயன் ரங்கநாதன் உள்ளிட்ட நான்கு பேர் நடத்தி வந்துள்ளனர். கடந்த 2012 ஆண்டு கனரா வங்கியில் 22 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு 2019 அந்த நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இந்த சூழலில் வங்கியில் பெற்ற கடனுக்காக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி காஜாமலையில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை மண்டல துணை வட்டாட்சியர் பிரேம்குமார் மற்றும் கனரா வங்கி ஊழியர்கள் ஜப்தி செய்ய சென்றுள்ளனர். அப்போது அடையாளம் தெரியாத 20க்கும் மேற்பட்டோர் அவர்களை உருட்டுக்கட்டைகளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மண்டல துணை வட்டாட்சியர் மற்றும் வங்கி அதிகாரிகள் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சங்கத்தினர் மருத்துவமனை முன்பு குவிந்தனர். ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட முயன்றவர்களை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறையினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினா்.